அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்பேடியம் சேனல்ல டே டு டே லைஃப்ல நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது சில சிம்பிள் சென்டென்சஸ் எல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஐ ஈட் சாக்லேட்ஸ் டெய்லி. நான் தினமும் சாக்லேட் சாப்பிட்றேன். ஹீ நெவர் ஈட்ஸ் சாக்லேட்ஸ். அவன் சாக்லேட் சாப்பிட்றதே இல்லை. தே ஆஃபன் ஈட் சாக்லேட்ஸ். ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி. அவங்க அடிக்கடி சாக்லேட் சாப்பிட்றாங்க. வை டு யூ ஈட் சாக்லேட்ஸ் டெய்லி? நீ ஏன் தினமும் சாக்லேட் சாப்பிட்ற? வை டசன்ட் ஹீ ஈட் சாக்லேட்ஸ்? அவன் ஏன் சாக்லேட் சாப்பிட்றதில்லை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். டெய்லி அப்படிங்கிறப்போ அது ரொட்டீனாக நடக்கிற விஷயம், அதனால சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும். நெக்ஸ்ட், இப்போ நம்ம புதுசாக ஒருத்தங்களை பார்க்குறோம், அந்த மாதிரி இருக்கப்போ நீ எங்கேருந்து வர அப்படின்னு கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கணும்னா, வேர் டு யூ கம் ஃப்ரம்? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ஐ கம் ஃப்ரம் நாமக்கல். நான் நாமக்கல்லேருந்து வரேன் அப்படின்னு சொல்லலாம். இதை வேறு மாதிரி எப்படி கேட்கலாம்னா, வேர் ஆர் யூ ஃப்ரம்? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ஐ எம் ஃப்ரம் நாமக்கல். நான் நாமக்கல்லேருந்து வரேன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், ஹவ் ஓல்ட் ஆர் யூ? உனக்கு எவ்வளோ வயசாகுது? ஐ எம் 15 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு 15 வயசாகுது. இந்த இடத்துல நமக்கு என்ன வயசோ அதுக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்க மாதிரி நம்ம சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஐ டெய்லி பிளே டென்னிஸ். நான் தினமும் டென்னிஸ் விளையாடுறேன். ஹீ டெய்லி பிளேஸ் டென்னிஸ். அவன் தினமும் டென்னிஸ் விளையாடுறான். இந்த இடத்துல சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர், ஸோ வேர்ப் கூட நம்ம எஸ் ஆட் பண்ணி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறோம். நெக்ஸ்ட், ஷீ சம்டைம்ஸ் பிளேஸ் டென்னிஸ். அவள் எப்போவாவது டென்னிஸ் விளையாடுறா. டூ தே பிளே டென்னிஸ்? அவங்க டென்னிஸ் விளையாடுறாங்களா. வித் ஹூம் டூ யூ பிளே டென்னிஸ்? வித் ஹூம் அப்படின்னா யாருடன், யாருடன் நீ டென்னிஸ் விளையாடுற. ஐ பிளே டென்னிஸ் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டென்னிஸ் விளையாடுறேன். நெக்ஸ்ட், ஐ நீட் யுவர் ஹெல்ப். எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. ஹீ நீட்ஸ் மை ஹெல்ப். அவனுக்கு என்னோட உதவி தேவைப்படுது. டு யூ நீட் மை ஹெல்ப்? உனக்கு என்னோட ஹெல்ப் தேவையா? டோன்ட் யூ நீட் யுவர் மதர்ஸ் ஹெல்ப்? உனக்கு உங்கள் அம்மாவோட உதவி தேவையில்லையா? வை டு யூ டூ லைக் திஸ்? நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறோம். அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கவங்களோ நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செஞ்சுட்டாங்கன்னா நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுதான் வை டு யூ டூ லைக் திஸ், ஏன் இந்த மாதிரி செய்கிற அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நாம் பார்த்த இந்த சிம்பிள் சென்டென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இதில் இருக்கிற வேர்ப்ஸை மட்டும் எடுத்துகிட்டு இதை ஒரு மாடலாக வச்சு நீங்கள் வேறு சென்டென்ஸும் ஃப்ரேம் பண்ணலாம். தேங்க்யூ.